ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பாரதியார் யூனிவர்சிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ. நீங்கள் மற்ற காலேஜஸ் கம்பேர் பண்ணும்போது பாரதியார் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நிறையா காலேஜஸ் வந்து அதிலோட சேர்ந்துருக்கும். இப்போ பிஎஸ்டி, என்ஜிபி அண்டு கிருஷ்ணமால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டியோட இதில் தான் இருக்கும், சரிங்களா? அதோட சரௌண்டிங்ஸில் தான் இருக்கும். அதாவது ஒரு யூனிவர்சிட்டியை சார்ந்து தான் இந்த காலேஜ் எல்லாம் வந்து இயங்கும், சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் யூனிவர்சிட்டியே நம்ம டைரெக்டாக படிக்கும்போது அடுத்து நீங்கள் பிஜி பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து, இப்போ பிஎஸ்டியில் எனக்கு யூஜி கிடைக்கல, சரிங்களா, கிருஷ்ணம்மாவில் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் யூனிவர்சிட்டியில் போய் ட்ரை பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி பிஜியில் வந்து தாராளமாக சீட் கிடைக்கிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த கட் ஆஃப் இருக்கணும். பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிற நேமும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுக்கும், சரிங்களா? ஸோ அதனால் பாரதியார் யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் ஃபர்தராக பிஜி படிக்கிறீங்க, ரிசர்ச் சென்டர் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு பெரிய யூனிவர்சிட்டி வேறு, சரிங்களா? எந்த ரீமார்க்கும் வராத ஒரு யூனிவர்சிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரெகுலர் மோட், கரஸ்பாண்டன்ஸ் மோட்னு ரெண்டு இதில் படிப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் மோடெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ரெகுலர் மோட் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் டுவெல்த்து எக்ஸாம் முடித்ததுமே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு இந்த காலேஜில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து பேஸ்டு போர்ஷன், நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க இல்லையா, அதுதான் மோஸ்ட்லி வரும். இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பயாலஜி, ஹெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க. மேக்ஸ் ஒன்று ரெண்டு கேட்கலாம். மேக்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நீ எபிலிட்டியாக இருக்கியா அப்படின்னு பார்க்குறக்காக இங்கே கண்டக்ட் பண்ணுற ஒன்று. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 95% வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். ஸோ ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணணும், எழுதணும், அது ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. டுவெல்த்து படிக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போவாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது, சரிங்களா? ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு வேறு டீட்டெயில் வேணாக்கா, ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் ஏதாவது வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட இது ரெகுலர் மோடுக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் வந்து போஸ்ட்டில் தான் வரும் எல்லாமே, டாப் டு பாட்டம் வந்து மெயிலெல்லாம் இங்கே கிடையாது. எல்லாமே பாரதியார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டில் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்துடும், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி போயிட்டு நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபர்தராக கிளாஸ் எப்போன்னு கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இங்கே வந்து டைமிங் வந்து ஹாஃப் அ டே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஃப் டேக்கு மேலே வந்து அங்கேயே இருக்கிறது உங்கள் இஷ்டம்தான். அல்லது நீங்கள் பார்ட் டைம் ஜாப் வந்து அங்கே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் ரெகுலர் மோடுக்கான இது. ஃபர்தராக டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கரஸ்பாண்டன்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணணும்? பாரதியார் யூனிவர்சிட்டியில் இப்போ நான் டுவெல்த்து முடிச்சிட்டேன், என்னால் வேலைக்கு தான் போகிற சுச்சுவேஷன் இருக்குது, நான் கரஸ்பாண்டில் படிக்கணும். இல்லை நான் யூஜி முடிச்சிட்டேன் ஆனால் பிஜியை வந்து நான் கரஸ்பாண்டன்ட்டில் போடலான்னு இருக்கேன். நீங்கள் ரெண்டு பேருமே என்ன பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த யூஜி அல்லது டுவெல்த்து முடித்தவங்க கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் பல்கலைக்கழகம், கரஸ்பாண்டன்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லிட்டு அந்தந்த ஊர்லேயே உங்களுக்கு சென்டர் இருக்கும். திருப்பூர்லன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா தேட்டரில் இருக்குது. அண்டு இல்லை யூனிவர்சிட்டிலேயே போய் டைரெக்டாக வந்து நான் கரஸ்பாண்டன்ஸில் தான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமெல்லாம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணதும் உங்களுக்கு எப்போ கிளாஸு அண்டு ஐடி கார்டு இதை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து செம்முக்கு 7,000-8,000 வரும். ரெகுலருக்கும் அதே ஃபீஸ் தான் நினைக்கிறேன். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதுக்கு சொல்கிறேன், சரிங்களா? பிகாம்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன் அப்படின்னா இது வந்து லேபெல்லாம் இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம், பிகாம்க்கு அதெல்லாம் இருக்காது இல்லைங்களா? ஸோ அதை விட கொஞ்சம் ஒரு 1,000-1,500 கம்மியாக வரலாம். எக்ஸாம் ஃபீஸெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறவங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக ஒரு 5 நாளாவது அட்டன் பண்ணியிருக்கணும், 5 டேஸாவது இருக்கணும்னு நினைப்பேன். அது இருக்கணும். மோஸ்ட்லி நிறையா கிளாஸஸ் எல்லாம் இருக்காது. எல்லா சாட்டர்டே சண்டே இருக்காது, ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்கும்.
அவங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு சர்க்குலர் வந்து வரும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு போஸ்ட்டில் தான் வரும், சரிங்களா? ஸோ எப்போ வரும், என்ன ஏதுன்னு நீங்கள் காலேஜில் தான் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா பிஜி வந்து அப்படி தான் பண்ணேன். எனக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னோடய சென்டர்லேருந்தே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு கிளாஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் போங்க ஃபர்தரான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமும் ஹால் டிக்கெட் சென்டரு எல்லாமே வந்து ஃபர்தராக அந்த யூனிவர்சிட்டி அல்லது சென்டரில் இருக்கவங்க உங்களுக்கு கால்ஃபர் பண்ணிடுவாங்க. அங்கேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லிட்டாங்கன்னே தெரியும். மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் தான் வந்து உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்போ எக்ஸாமு என்ன ஏது அப்படிங்கிறது. அதாவது கிளாஸஸும் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நடக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இதில் டவுட் இருந்தாலும் கேளுங்கள், நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேன். அல்லது முடியல அப்படின்னா நான் வீடியோ தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கரஸ்பாண்டன்ஸில் சேர்கிறவங்க அப்ளிகேஷன் போட்டாவே ஃபர்தராக உங்களுக்கு போஸ்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும், ஐடி கார்டு கிளாஸு எல்லாமே வந்து வந்துடும். இதே சென்ட்ரலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சென்ட்ரலில் இருக்கிறவங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்டையும் கேட்டுக்கலாம் நீங்கள் எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புக்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறவங்களுக்கு, அங்கங்கே இருக்கிறவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க சென்டரில் இருக்கவங்க. ஸோ அவங்கக்கிட்டையே நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி சென்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி போய் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எது உங்களோட பெஸ்ட்டு சாய்ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும் எது ஜாப்பு. ஜாப் அப்படிங்கும்போது ரெகுலருக்கு இம்பார்ட்டன்ட் தருவாங்களா, கரஸ்பாண்டன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் தருவாங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 95% வந்து ரெகுலர் மோடுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரெகுலரெலாம் படிக்கிறவங்களுக்கு இருக்கிற வேல்யூ வந்து கரஸ்பாண்டன்ஸில் இருக்காது. இது வந்து நம்ம ஒரு டிகிரிக்காகவும் பின்னாடி போட்டுக்கிறதுக்காகவும் இதில் வேலை கிடைக்காத இல்லை, அட்லீஸ்ட் யூஜியாவது நம்ம ரெகுலரில் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் ஓகே. பிஜி கூட நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணால் ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போகலாம். ஆனால் ரெண்டுமே நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸில் பண்ணிங்கன்னா எம்ஃபில் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரெகுலரில் தான் வர சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.